சிறைச்சாலைகள் மற்றும் காவல் நிலையங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும் என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். திரு கருணாநிதி, நான் ரங்கநாதன் நடந்து போகிறேன், காவல்துறை அங்கே சிசிடிவி கேமரா வச்சு எங்கன்னே கண்காணிக்கிறாங்க, மொத்தத்தில் அந்த தெரு முழுக்க சேர்த்து பார்த்தா ஒரு 5 பேர் வந்து திருடக்கூடியவர்கள் இருப்பாங்கன்னு வச்சுக்கலாம், பிட் பாக்கெட் திருடர்கள். அந்த தெருவில் ஒரு நாளைக்கு 50,000 பேருக்கு மேலே கிராஸ் பண்ணுறாங்க, நீங்கள் 50,000 பேரும் சேர்த்து தான் கண்காணிக்கிறீங்க. அப்போ அதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கின்ற பொழுது ஒரு அடிப்படை உரிமை அப்படிங்கிறது அங்கே உள்ள வரக்கூடியவர்களில் 5 பேர் குற்றவாளின்னு வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு 500 பேர் வந்து போவாங்க காவல் நிலையத்துக்கு, மீதி எல்லோரையும் நீங்கள் எப்படி நடத்துகிறீங்கிறத கண்காணிப்பதற்கு ஒரு கண்காணிப்பு கேமரா அங்கே வைப்பதில் என்ன தவறு? காவல்துறை வீதி தோறும், சிக்னல் தோறும், தெருக்கள் தோறும் நீங்கள் கண்காணிப்பு கேமரா வைக்கிறீங்க, ஒரு கோயில் திருடாவாக கண்காணிப்பு கேமரா வைக்கிறீங்க, மொத்தத்தில் 5 திருடம் தான் இருப்பான், ஆனால் எல்லோரையும் கண்காணிக்கிறீங்க, நீங்கள் யாரை எப்படி பார்க்குறீங்க எதுவுமே எங்களுக்கு தெரியாது, நம்புகிறோம், காவல்துறையை நம்புகிறார்கள் பொதுமக்கள், இந்த நம்பிக்கை காவல்துறைக்கு ஏன் இல்லை? அதாவது பொது இடத்துல கண்காணிப்பு கேமரா வைத்து கண்காணிக்கும் போது ஏதாவது தவறு நடந்தால் அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் அப்படியே அட்டசிச்சா ரேண்டமாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்களே தவிர கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டு இருக்கிறது இல்லை, ரேண்டமாக பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு குற்றம் நடந்த போது நடக்கின்ற போது அது நம்மளுடைய இமிடியேட்டா நம்ம கேட்கறாங்க, காவல் நிலையத்தில் ஒரு குற்றம் நடக்குது, ஒரு காவல் நிலையத்தில் அவர் சொன்ன மாதிரி ஒரு எஸ்பி பட்டணத்தில் ஒரு காவல் நிலைய மரணம், சர்ச்சைக்குரிய மரணம், அது ஓராண்டிற்கு பிறகு அது வந்து போலி என்கவுண்டர் என்று தெரிய வருகிறது சொல்றார் ஷானவாஸ். அப்போ இது முதலே தெரிஞ்சிருந்தா காவல்துறைக்கும் நல்ல பேர், நான் சொல்றேன், நீங்க சொல்ற மாதிரி காவல்துறையில் எத்தனையோ நல்ல அதிகாரிகள் இருக்கிறார்கள், எல்லா இடங்களிலும் சரி தவறு ரெண்டு பக்கம் இருக்குது, இந்த சரி தவறை பிரிச்சு பார்க்கறது முடியாத வழி கொடுக்காத பட்சத்தில் தான் சரியையும் சேர்த்து தவறு என்று விமர்சிக்கக்கூடிய சூழல் வருது. நிச்சயமாக நீங்க சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், எங்களுக்கும் அது சேஃப் தான். அதாவது காவல்துறைக்கு வந்த உடனே எங்க ரொம்ப ரஃபா பேசுறவங்க, ரொம்ப அத்தாரிட்டேட்டிவா பேசுறவங்களாம் இருக்கிறாங்க, அந்த மாதிரி ப்ராப்ளங்களும் வந்திருக்கு எங்களுக்கு. இப்ப கண்காணிப்பு கேமரா வைக்கும்போது அது நீக்கப்படும், ஆனால் அதோடு சேர்ந்து எங்களுடைய செயல்பாடும் முடக்கப்படுங்கிறது உண்மை. நீங்க முதல் குறிக்கல, உங்களுடைய செயல்பாட்டில் சொன்னீங்கன்னா அதுக்குள்ள வரேன், உங்களுடைய செயல்பாடு நீதிமன்றத்திற்கும் தெரியும் நடைமுறை சிக்கல்கள் சில, ஆனால் அதை நான் பகிரங்கமா சொல்ல முடியாது. அவர் பகிரங்கமா சொல்றாரு, நிர்வாணம் பிடிச்சி அடிக்கிறார்கள், மிக அதிகமா தாக்குகிறார்கள், அதை சொல்லவில்லை. என்ன முறையில நீங்க வந்து காவல்துறையில கையாளுகிறீர்கள் குற்றவாளியை விசாரிக்கின்ற பொழுது? உண்மை நிகழ்வுக்கும் நீதிமன்றத்துக்கு ஏற்றவாறு அதனை பிரசன்ட் பண்ணுவதற்கும் இடையிலே நடைமுறை சிக்கல் இருக்கிறது. உண்மையாக ஒரு எஃப்ஐஆர் போட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்து வரைக்கும் உண்மைக்கும் கோர்ட்டின் முன்னால் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய கோர்ட்டினுடைய தேவைகள் இருக்குது, கோர்ட்டுக்கு தேவைக்கு ஏற்பட்டபடி அதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கும் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸருக்கு நிறைய நடைமுறை சிக்கல் இருக்குது. அதை நான் இங்கே ஓப்பனாக விவாதமாக கேட்கல, இல்லை இல்லை புரியுது திரு கண்ணன், நான் விவாதமாக கேட்கல, உள்ளபடியே தெரியாமல் தான் கேட்குறேன். இப்போ நீங்கள் வழக்கறிஞர் ஒருவேளை அவருக்கு தெரிஞ்சுக்கலாம், மிக மூத்த காவல்துறை அதிகாரி, இல்லை சந்தேகம் இல்லை, உள்ளபடியே திறந்த ஒரு சந்தேகமாக தான் கேட்குறேன். இப்போ காவல்துறையினருக்கு வந்து கையில் லத்தி கொடுத்திருக்கிறார்கள், அது வந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அடிப்பதற்காக இந்த சர்ச்சை ஒரு புறம் இருக்குது. உள்ளபடியே அரசியலமைப்பு சட்டத்தில் குற்றவாளியாக இருந்தால் நீங்கள் சந்தேகப்பட்டால் கூட அடிப்பதற்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அடிப்பதற்கு இல்லை, அதாவது செய்ய ஒரு அரெஸ்ட் பண்ணும்போது அந்த அரெஸ்ட்டை ரெசிஸ்ட் பண்ணா மினிமம் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணலாம்னு இருக்கு, மினிமம் ஃபோர்ஸ் அந்த ஒரு ப்ரொடெக்ஷனை வச்சுக்கிட்டு தான் சார் குடும்பம் நீங்க வைக்கிறீங்க. ஆனால் உள்ளபடியே நேற்று ஜூலை 23, 16 ஆண்டுகள் ஆகிறது, கருப்பு ஜூலை என்று வர்ணிக்கிறார்கள் தலித் இயக்கங்கள், தாமிரபரணியில் கொல்லப்பட்டார்கள் தலித் இளைஞர்கள், பொதுமக்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாம். கூலி கேட்டு நடைபெற்ற ஒரு பேரணி காவல்துறை தாமிரபரணி ஆற்றிற்குள் இறக்கிவிட்டு அடிக்கிறது, முங்கி மூழ்கி செத்து போனார்கள். இதற்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இதுதான் நீங்க சொன்ன ஜஸ்ட் லைக் மினிமம் ஃபோர்ஸ் தான். அப்படி இல்லை, அதாவது நீங்க நான் சொல்றது அங்க யார் அந்த உரிமை கொடுத்ததுன்னு கேக்குறேன், ஒரு பர்டிகுலர் மேன் சார்ஜ் அப்படின்னு ஒரு சத்தம் வந்த உடனே சார்ஜ், அதுதான் கேக்குறேன், அதுக்கு யார் உரிமை கொடுக்கறதுன்னு கேக்குறேன். அதற்கு உரிமை இருக்கிறது, அதாவது கூட்டத்தை கலைப்பதற்கு, வன்முறை கூட்டத்தை வன்முறையாக செயல்படுவதை கலைப்பதற்கு என்ன வன்முறை? கூலி உயர்வு கேட்டு ஒரு பேரணி, அவங்க என்ன ஆயுதங்களை கொண்டு வந்திருந்தார்களா, வேற ஏதாவது தாக்குதல் நடத்தினாங்களா? எல்லாரும் குழந்தை குட்டியோட வந்த ஒரு கூட்டம், அதன் மீது மிகப்பெரிய அளவிலான ஒரு தாக்குதல், இது என்ன மாதிரியான வன்முறை? இதில் அவர் சொன்ன மாதிரி இதில் அரசு பயங்கரவாதம் தானே, காவல்துறையினுடைய பயங்கரவாதம் தானே இருக்கு? இல்லை, அது வந்து இப்போ என்ன என்கொயரி கண்டக்ட் பண்ணி என்ன அது முடிவு வந்துச்சுங்கிறத வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். சார், இங்கே பொதுவாக அந்த வன்முறை கூட்டங்களை கலைக்கும் போது நீங்கள் நினைக்கிற மாதிரி அவன் கையில் ஆயுதம் கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது, தூரமாக ஓடி போய் கல் எடுத்து அடித்தா கூட அது வந்து இதுதான்,
நிச்சயமாக அந்த மாதிரி போகும்போது கல்லெடுத்து தாக்கிறாங்க, கட்டையெடுத்து தாக்குறாங்க இருக்குது. நான் இல்லைன்னு சொல்ல, கல்லை எடுத்து தாக்கியவர்களுக்கு எதிராக நீங்கள் எடுக்கக்கூடிய ஆயுதம் என்பது துப்பாக்கியாக இருப்பது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சரியாக எடுத்த உடனே துப்பாக்கியாக சுடுவதே இல்லை, அதுக்கு ப்ரொசீஜர் இருக்கு. முதல்ல வந்து பரமக்குடி கலவரம் தொடர்பாக இதுல யார் வன்முறையான அவங்க அந்த அந்த பொண்ணு நிறைமாத கர்ப்பிணி நாங்கள் சென்று பார்க்கின்ற பொழுது இதெல்லாம் வந்து நீங்க ஏதோ ஒன்று அசமாதி நடக்கத்தான் ஒற்றை வரியில் தவிர்த்து விடுகிறீர்கள். ஆனால் அந்த குடும்பம் இன்னைக்கு நிர்கதியாக நிற்கிறது, யார் பதில் சொல்வார்? அதுக்கு நீங்க காவல்துறை மட்டும் ஏன் குற்றம் சொல்கிறீர்கள்? அந்த மாதிரி ஒரு வன்முறை சம்பவம் நடப்பதற்கு காரணமா இருந்த கூட்டத்தை சொல்லுங்க. சொல்லி முடிச்சிடறேன். நீங்க வந்து ஒவ்வொரு ஊர்வலங்களும் பேரணிகளும் ஆரம்பிக்கும் போது எங்கள்கிட்ட வந்து காவல்துறை பர்மிஷன் கேட்கும் போது நாங்கள் ஆர்டரா போவோம், இவ்வளவு பேர் தான் போவோம், நாங்க ஒன்றும் வன்முறையில் ஈடுபட மாட்டோம் அப்படின்னு சொல்லி தான் பர்மிஷன் கேட்கறாங்க, எழுதிதான் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு அதிகாரிகளும் அந்த மாதிரி ஒரு பெர்மிஷன் கொடுக்கும்போது தங்கள் ஜூரிஸ்டிக்ஷன் நடக்கிறத நல்லபடியாக முடியணும்னு தான் நினைப்பாங்களே தவிர, நிச்சயமாக இது ஒரு லத்தி சார்ஜில் முடியணும், இது ஒரு துப்பாக்கி சூட்டில் முடிஞ்சு நான் என்கொயரியில் மாட்டிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. நல்லபடியாக தான் போகிறாங்க. அதில் வன்முறைகள் இறங்கி ஏதோ ஒன்று அடிக்கிறதும் உதைக்கிறதும் பண்ணும்போது அந்த மாதிரி வரும்போது தான் லத்தி சார்ஜ் பண்ண கட்டாயத்துக்காக நிச்சயமாக காவல்துறை வந்து எந்த காலத்திலையும் லத்தி சார்ஜை விரும்ப மாட்டாங்க. நீங்கள் உங்கள் மீது தாக்குதல் நடத்துபவர்களை தடுப்பதற்காக கூட்டத்தை கலைப்பதற்காக தாக்குதல் நடத்துவதெல்லாம் பிரச்சனை. என்னுடைய கேள்வி, அங்கே ஏதோ ஒரு இடத்துல மூலையில சும்மா நின்றுட்டு இருந்தவன் டீ குடிச்சிட்டு இருந்தவன் எல்லாம் கொல்லப்படுகின்ற ஒரு நிகழ்வு நடக்கின்ற பொழுது அதற்கு யார் பொறுப்பு? துப்பாக்கி சூடு சுடும் போது கரெக்டா குறிப்பாத்து எல்லாம் பண்ண முடியாது, பண்ணும்போது அப்ப நீங்க அதை தவிர்க்கத்தானே செய்யணும். கேள்வி, தவிர்க்க முடியாத சூழ்நிலை தான். துப்பாக்கி சூடுங்கிறது சாதாரண நடப்பதில்ல. நீங்க இன்னைக்கு இந்த தமிழ்நாடு முழுக்க துப்பாக்கி சூடுங்க எண்ணி பாருங்க, அவ்வளவுதானா கலவரங்கள் நடந்துகிட்டு இருக்கு? எவ்வளவு இந்த இப்ப கூட ஆம்பூர்ல கலவரம் நடந்துச்சு, துப்பாக்கி சூடு நடந்தது இல்லையே? அது வந்து ரொம்ப லாஸ்ட் ரிசார்ட் தான் வச்சிருக்கோம்.